Hi friends, welcome to SNV Daba. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு இன்கிரீடியன்ஸ் த்ரீ ஹார்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி அரைச்சி எடுத்து வச்சிருந்த பச்சை அரிசி மாவு, முக்கால் கப் வெல்லம், தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல், தேவையான அளவுக்கு எள்ளு, வாசனைக்காக ஏலக்காய் பொடி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அடுப்பை கொளுத்தி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வச்சுருந்த மாவை ஒரு 5 மினிட்ஸ் போல் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுக்கலாம். இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வறுபட்டுத்தோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த மாவை ஏதாவது ஒரு பவுல் மாதிரி இல்லை பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். வறுத்து எடுத்து வச்சிருந்த மாவை ஏதாவது பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த எள்ளை வறுத்து எடுத்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் வறுக்கலாம். எள்ளோட வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் போதும். எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணியும் இப்போ அதே வானல ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்ததால 1 கப் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்சிருந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம். வெள்ளத்தை வந்து நல்லா போட்டு மெல்ட் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் வடிகட்டுறோன்னா, எந்த வெள்ளம் பொருள் பண்ணாலும் நம்ம வடிகட்டிடணும். ஏன்னா வெள்ளத்தில் என்ன வெள்ளம் நம்மளுக்கு ஏதாவது 2-3 தூசி இருந்துச்சுன்னா வடிகட்டினா நம்மளுக்கு கரெக்டாக இருந்துடும். இப்போ வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளத்தையே மறுபடியும் இதிலே ஆட் பண்ணிடலாம். அதே வானல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இதே மாதிரியே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வச்சுருந்த தேங்காய் எள்ளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எள்ளு ஆட் பண்ணிடலாம். அடுத்து தேங்காய் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இதுவும் நல்லா கொஞ்சம் கொதி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம வச்சிருந்த மாவை ஆட் பண்ணிடலாம். மாவை ஆட் பண்ணிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸப் பண்ணிடலாம். நம்ம போன வீடியோவில் உப்பு உருண்டைக்கு நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுல, அதே மாதிரி இதுலேயும் வறுத்தோம். நீங்கள் இன்னும் உப்பு உருண்டை வீடியோ பார்க்கலன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு 3 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்மளோட கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்தோம். வானலில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். இப்போ இன்னொரு 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒட்டாமல் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம கிண்டலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ தொட்டு பார்க்கலாம் ஒட்டாமல் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. இப்போ நம்ம அதை பிடிச்சு வச்சுக்கலாம் கொழுக்கட்டை மாதிரி. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அது கொஞ்சம் ஆறத்தோம். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் நெய் போட்டுக்கின்னு பிடிச்சி ஒரு தட்டில் மாற்றிட்டு அதை நம்ம இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
கொழுக்கட்டை ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து இங்கே இட்லி குண்டான தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது தண்ணி சூடு ஏறத்துக்குள்ளே அது ஆறிடும், அதுக்குள்ளே நம்ம அதை பிடிச்சும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இதில் வச்சு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி பிடிக்கிறதுனா, நம்ம ஃபஸ்ட்டு கையில் நெய் தடவிக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து ஒரு 2 பிரஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம ஒன்று வந்து எடுத்து வச்சிடலாம். நான் வேணால் மறுபடியும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு கையில் நெய் இப்போ தடவிக்குன்னு இந்த மாதிரி ஃபஸ்ட் 3 வரல்ஸ் மட்டும் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 பிரஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கணும்னா அப்போ தான் அந்த அச்சு அதில் வரும். இங்கே பாருங்கள், அந்த 3 வரலோட அச்சு மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு இதையும் செஞ்சு வச்சுக்கலாம், கொழுக்கட்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வச்சுருந்த இட்லி குண்டால் மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் வேகத்தோம். தண்ணி ஊற்றி கொதி வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே நல்லா தண்ணியில் பபுள்ஸாக வந்து கொதியாக நல்லா வருது. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் அது மேலே நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு ஈர துணி போட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த பிடி கொழுக்கட்டையை எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி ஒன்று வந்தியும் வச்சு எடுத்து வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் போல் வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்க. நம்ம ஒரு ஃபோக் வச்சு எடுத்து பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் நடுவில் எப்போனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ சர்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.